கிறிஸ்து கம்ம தேவ ஜனமே ஹalleluya இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஒவ்வொரு நாள் இந்த ஆலயம் மூலமாக பார்ப்பது மிக மகிழ்ச்சியாக உள்ளது உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஹalleluya பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அசை வாழ்வே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அசை வாழ்வே துதிக்கிறோம் துதிக்கிறோம் உங்காக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் अंगे परलोकमे उम्मै तुदिपदा कर्तावे अंगे वाणी प्रवेश पास में
Now we
ஆவியில் நிரம்பி துதிக்கணுமே
ஆராதிக்கணும், துதிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். ஆமென். அவர் வார்த்தை பகிர்ந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது நம்ம தேவஜனமே. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, அப்பா என்னோட எங்களோட பேசும், உன் வார்த்தை எங்களை நேரம் கடந்து வரட்டும் தகப்பனே. என்னை மறந்து வெளிப்படும் அப்பா, என் வாயில வார்த்தை வைங்கப்பா. அப்படின்னு நீங்களாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பாங்க தகப்பனே. பரிசு தாவியானவரே, தேற்ற வாழனே, நீங்க வேணும் பாடுவரே, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நம்ம தேவஜனமே, நம் தேவன் நம்ம தப்புவிக்க வல்லவரான். எதிலிருந்து? பிசாசின் கையிலிருந்து. நம்மளை நம்ம தப்பி தப்பி விட்டுட்டார். நம்மளை இப்போ எண்ணுக்கு நம்ம எப்போ இரண்டாவது ஆண்களுக்கு முன்பாக நம்ம விடுதலாக்கப்பட்டுட்டோம். ஏன்னா பிசாஸ் கேட்டதுனால சாபம், வியாதி, தரித்திரம், தோல்வி, வெறுமை எல்லாம் அவங்க தந்தது தான். அவங்ககிட்ட எதுவுமே நல்லது எதுவும் அவங்ககிட்ட இல்லை, கெட்டது அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா வேதத்தை எழுதிருக்கு, எந்த நன்மை ஈவம், எந்த நன்மை வரவும் பறத்து ஜோதி பிதாவின் பேர் தான். ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக கொடுக்கிற தேவை. அவர் தீமை என்பது இல்லை. தீமையில எங்கிருந்து வருது? பிசாஸ் கிட்ட வருது. ஹல்லேலூயா. கதை சொல்றாரு, அது எல்லாவற்றிலிருந்து நம்ம தப்பி வைக்க நம் தேவ வல்லவராக நம்ம தேவ ஜனமே. ஹல்லேலூயா. கொலோசியர் நிருபம் 2:14 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதவர்களுக்கு எழுந்து சிலுவையில் ஆணையடிச்சாராம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்ம தேவ ஜனமே, நீ கேட்கலாம், நம்ம நடுவே நம்ம எதிராக என்ன காரியம் இருந்தது, எது இருந்தது? எங்க யோசிக்காதீங்க. நீங்க நம்ம எதிரிடாக பார்த்தீங்கன்னா கட்டைகள் நியாயப்பிரமாணம் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கத்திர ஆபிரக உடற்படிக்கை செய்து இஸ்ரோ ஜனங்களை எகிப்து விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போறாரு. வளர்ந்தத்தில் அவங்க கத்திர கீழ்படியாம பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு கத்திரை முறுமுறுத்து எவ்வளவு பாவம் செய்யணும்னா நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ மோசே வந்து கத்தையோட வந்து கேட்குறாரு, கத்தா நீங்க அழைச்சிக்கிட்டு வந்து உங்க ஜனங்களை எல்லாம் வளர்ந்ததாலே அழிஞ்சு போகிறாங்களே. அவங்க கத்தை சொல்கிறாரு, சரி இவங்க வந்து கீழ்ப்பட ஜனங்களாக இருக்காங்க, நான் இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்குறேன். அந்த நியாயப்பிரமாணத்தை படி இவங்க வாழ்விட்டோம். இவங்க நியாயப்பிரமாணத்தை மீறினாங்கன்னா இவங்களுக்கு சாபம் வரும், மரணம் தான் நிச்சயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. ஆனால் நியாயப்பிரமாணத்தை யாரும் ஃபாலோ பண்ண முடியல. நீ கேட்கறது ஃபாலோ பண்ண முடியலன்னா 613 கட்டளையாம். நியாயப்பிரமாணத்தின்படி 613 கட்டளை இருக்கு. 612 ஃபாலோ பண்ணிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணலைன்னா அவனுக்கு சாபம் தான், மரண தண்டனை தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம தேவன் திருப்பி எழுதிட்டு அது நியாயப்பிரமாணம், அது திருப்பி பின்வாங்கி போக மாட்டார். அதில் அதை நிறைவேற்றி தான் ஆகணும். ஹல்லேலூயா. அது வேதம் சொல்கிறது, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்து முடித்தாராம். ரோமர் 8 எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. எப்படிங்க நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவையை செய்து முடித்தாரான்? யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. நாட் ஈஸி, அது படிச்சுக்கிற பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு எதிரடியா கட்டளை இருந்தது. என்ன சொல்றாரு, நியாயப்பிரமா காலத்தால் நானே அந்த சிறுவையில நியாயப்பிரமா சாபத்தில் உங்களை மீட்டுக் கொண்டே விடுதலை கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. அன்பா தேவஜனமே, கள்ளத்தை முன்பதிவு எழுதியிருக்கல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா நியாயப்பிரமாணத்திலிருந்து, 1, 2 இல்ல, 613 நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை மீட்டுக் கொண்டாரா. ஆமீன். ஹல்லேலூயா. அப்ப காலை வேலையில உங்களுக்கு தெரிஞ்சு குத்தி உங்களுக்கு உண்டாகட்டும். நம்ம நியாயப்பிரமாணம் கீழே இல்லை, நம்ம கிருபாசன கீழே இருக்கும். நம்ம தேவன் கிருபாசன வீட்டு இருக்காரு இன்னைக்கு. ஹல்லேலூயா. அவர் நியாயஸ்தானத்துல இல்ல, கிருபாசனத்துல இருக்காரு. அதை சொல்றாரு, உனக்கு நீ தைரியம் உள்ளேவா, ஏற்ற நாம சகாயத்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் உன்ன போல இந்த பூமியில வந்து பாடுபட்டிருக்கேன். நீ இன்னைக்கு எவ்வளோ வேதனை படுறியோ, எந்ததுக்கு நீ கஷ்டத்தில் இருக்கியோ, அது எல்லா கஷ்டமும் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும். உங்க ஃபீலிங்ஸ் மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவி தெரியாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகள் தெரியாமல் இருக்கலாம். கத்த சொல்றாரு, எனக்கு எல்லாவற்றும் அறிந்திருக்கு நான். ஹல்லேலூயா. கத்த உன் ஃபீலிங்ஸ் எல்லாவற்றும் அறிந்திருக்காரு அவர். ஆமென். உங்களுக்கு இருந்த கவலைகள், வேதனைகள், துக்கங்கள், ஆற்றல் எல்லாவற்றும் அவர் தெரியும். அவருடைய எல்லாம் நிர்வாணமாக இருக்கான். கத்த சொல்றாரு, நான் கிருபாசனை விட்டு இருக்கேன், நீ தைரியம் உள்ளேவா. பழைய பழம் பார்த்தீங்கன்னா தைரியம் உள்ளே போக முடியாது, எந்த மனுஷனும் சமூகத்தில் நிற்க முடியாது, செத்து போயிடுவான். நம்ம தேவன் பார்த்தீங்கன்னா பாவத்தை பார சுத்த கண்ண வேதம் சொல்கிறது. நம்ம தேவ ஜனமே, அது மாதிரி எந்த பாவமான மனுஷனும் போய் நிற்க முடியாது, செத்து போயிடுவான் அவன். அப்போ இந்த எல்லா மனுஷனும் மீட்கணும், அதுக்கு ஒரு 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 மனுஷன் தேவைப்படுது. அது யாரு? அவர் தான் நம்ம தேவனாக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இஸ்ரோ ஜனங்க வந்து வண்ணத்தில் இருக்காங்க. வண்ணத்தை பார்த்தீங்கன்னா அந்த அந்த மண்ணு கீழே பார்த்தீங்கன்னா டெசர்ட்ல அது பாலைவனம் இல்லை, அது கீழே பாம்பு தேர் எல்லாமே இருக்கு, எல்லா தீமையும் அங்கே இருக்கு. ஆனால் ஒன்று கூட அவங்க சேதப்படுத்தலை, உயிரோடு தான் இருக்காங்க.
எனி கத்திர விரோதமாக முறுமுறுத்தாங்களோ அப்போ எல்லாம் தீமையை பூமியில் இருந்த வேலை வந்துடுச்சு, எல்லாரும் அதெல்லாம் நிறையா செத்து போனாங்க, பாம்பு செத்து போனாங்க. அப்போ மோசே வந்து கத்திரிகளை கேட்குறாரு, அப்போ நீங்க இந்த உங்களை அழைச்சிக்கிட்டு வந்தீங்க எல்லாம் வருத்து போகிறாங்களே, என் கிருபை செய்ய கேட்க முடியாமல் சொல்கிறாரு. சரி, அவங்களும் எல்லா வெண்காலத்தை வாங்கு, வாங்கி சர்ப்பத்தை உண்டு பண்ணி சர்ப்பத்தை தூக்கி பிடி, யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க சர்ப்பத்தை அவன் பிழைச்சி கொள்வாங்க, அவங்களும் ஜீவன் உண்டாக சொன்னாரு. ஏன் இந்த காலம் சொல்லப்படுது? பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுக்கு நிழலாக இருக்கு. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி பழைய நம்மளும் புதிய ஏற்பாடு இருக்கணும். இன்றைக்கி புதிய உடன்படிக்கை பிள்ளைகள் நம்ம இருக்கோம், இடையில அதே பாவம் செய்கிறோம். நம்ம கத்தாலும் ஆசிரியப்பட்டவங்க பிரித்தெடுக்கப்பட்டதான் பாவம் செய்யும்போது பூமியிலேருந்து நம்ம இன்றைக்கி எல்லாம் கஷ்டப்பட வேலைக்கு போகிறோம், கஷ்டப்பட்டா சாப்பிட்றாரு நிறைய பேர். ஏன்னா பாவம் பூமியில எல்லாம் வெளியே வந்துடுச்சு. அப்போ இப்போ என்ன பார்க்கணும் நம்ம நம்ம அதுக்கு நம்ம பிரச்சனை பார்க்க தேவையில்ல. பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, எல்லா சிலுவை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்? சிலுவை பற்றி தேசம் நம்ம பார்க்கணும், நமக்காக ரத்தம் சேர்ந்த தேசம் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. நமக்காக உயிரை கூட தேசத்தை பாருங்க, நீங்க நமக்காக நம்ம மீட்ட தேசத்தை பாருங்க. சிலுவை அதை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒரு அன்பான தேவஜானமே. ஹல்லேலூயா. அவர் ஜீவன் விட்டதா உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் வந்துடுச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க அல்ல மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமேன். பழைய சுபாவம் எல்லாமே மறுத்து போயிட்டு நீ கிறிஸ்துவை புது சிஷ்யா இருக்கீங்க. பழைய சுபம் எல்லாமே கலந்து போயிட்டு நம்ம கலந்து போட்டுருந்தாங்க. அவன் வெளியே வர விடக்கூடாது, அப்ப வெளியே வருவா அவன் தோண்டுவான். நம்ம நீடிய பொறுமையாக பிரச்சனை டைம் இல்லாமோ நீடிய பொறுமையா இருக்கும், நம்ம சண்டை போடக்கூடாது, குடும்பத்துக்கு சமாதானமா இருக்கணும், வெளியே சமாதானமா நம்ம நினைக்கிறோம். நம்ம நல்லதுதான், ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியும். திடீர் கோவம் வந்துடுது, நம்மள அறியாமலே கோவம் வந்துடுது, ஆவேசமா திட்டுறோம். ஏன்னா பழைய சுபம் உள்ள இருக்கு, அந்த பாவத்து உள்ள இருக்கு. அதுக்கு தேவை சொல்றாரு, அந்த பாவத்துக்கு வழியாக நானு சீர செய்து முடிச்சுட்டேன், நீ அல்ல நான் உனக்கள் வாழ்றேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்ம தலையா இருக்காரு, நம்ம அவயங்கள சரீரமா இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாவத்தை செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கோம். சரிங்களா. நம்ம எதிரியா கட்டளைகளால் நம்ம விரோதமாக கையெழுத்து குறைத்து அது நடுவிராதவர்களுக்கு எடுத்து சிறுமி ஆணி அடிச்சாராம். நம்ம பார்க்க சாதம் என்ன பாக்குறோம்? இயேசு பக்கையில் ஆணி அடிச்சாங்க, அதை நம்ம ஒரு சரீர பிரகாரம் பாக்குறோம். ஆனா ஆவிக்குற மட்டும் காரி நடந்ததுதான் சாத்தால் அதிகாரம் பறிக்கப்பட்டதான். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆதாம் கிட்ட எல்லா அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தாரு. இந்த பூமியை நீ ஆண்டு கொள்ளு, எல்லாரும் பெருகிய அனுபவி சொன்னார் எல்லாவற்றையும். ஆமேன். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஏது தொடர்ந்து கொடுத்தாரு, ஆதாம் தனியாக இருக்கக்கூடாது, ஏவா ஏவாளை கொடுத்தாரு. எல்லாரும் ரெண்டும் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, பூமியை நீ பழகி பெருகுங்க, எல்லாரும் ஆண்டு அனுபவி சொல்லி கொடுத்தாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, இது நல்ல கட்ட, இது நல்ல கணிதம் கட்டக்கன்னு சொல்றாரு. இது சாப்பிடாதீங்கன்னு பிசாசு என்ன பண்ணுறான்? அவனை ஏமாத்திட்டு சாப்பிட வச்சிடறான். அப்போ கத்தர் கேட்குறாரு, எங்கே இருக்கீங்க ஆதாம் வேணா? நான் நிர்வாணமாக இருக்கேன். அப்போ கத்தர் கீழ்படியில அவங்க கீழ்படுறதால அவங்களுக்கு பாவம் வந்துடுச்சு, அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க அவங்க. அப்போ பாவம் வந்து சம்பளம் வரணும். அதை என்ன பண்ணுறான்? அந்த இலைகள் எடுத்து பொத்தி கொள்றான், அத்தி மொத்த இலைகள் எடுத்து தன் நிர்வாணம் மூடி கொள்றான். அதான் நிர்வாணம் போக்குவாங்கள, நிர்வாணம் மறைக்கும் மறைக்க முடியாது. அது பாவமே ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அதை தோல் எடுத்து தேவை என்ன பண்ணுறா அவங்களுக்கு நிர்வாணத்தை போக்க முடிய கொடுக்கிறார் அது. ஹல்லேலூயா. இதை நிழல் காரியம் இதே மாதிரி தான் பாவமேராஜ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நமக்காக பாவமாகப்பட்டு ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? பரிகாரம் செய்கிறோம், நம்ம தப்பு செஞ்சிடறோம், தப்பு என்ன பண்ணுறோம்? ஓகே, ஒரு காலை ஒரு காலையை போய் பலியிட்டுலாம், ஒரு புறா பலியிட்டுலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பலியிடுறாங்க. எதுக்குன்னா பாவ விமர்சனம் தேடுறாங்க. இதெல்லாம் செஞ்சால் குடும்பம் நல்லா ஆகிடும், நம்ம பாவம் தீர்ந்துடும், நம்ம கர்மம் மாறிடும். ஜென்ம பாவம் கர்ம பாவம் எல்லாருக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் எல்லாம் நல்லா ஆகிடும், பிள்ளைங்க நல்லா ஆகிடும், குடும்பம் நல்லா ஆகிடும், வியாபாரம் நல்லா ஆகிடும், எல்லாம் இதோ செய்யணும் செய்கிறாங்க. பிரேயர் 10:4 எழுதிருக்கு. 4 அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடாய்களோட ரத்தம் பாவங்கள் நிவர்த்தி செய்ய மாட்டாதான். அப்படின்னா நம்ம என்னதான் பலியிட்டாலோ அதை பாவத்தை போக்க முடியாது. அதில் வருஷந்தோறும் பலிகள் செஞ்சுறாங்க, வருஷந்தோறும் பலியிடுறாங்க. எது கேட்டால் நம்ம என் பாவத்தை போக்குறோம். அப்போ திரும்ப அடுத்த வருஷம் அதே தான், அடுத்த அதே யாரும் ஒரு திருப்தி இல்லை, செலிப்ரேஷன் யாருக்கும் இல்லை, அது ஒரு சமாதத்தை கொடுக்க முடியல, சந்தோஷத்தை கொடுக்க முடியல, ஏதோ ஒரு குறைவு இருந்து அவங்களுக்கு குறைவு இருந்துகிட்டே இருக்கு. அதற்காக சொல்றாரு, நீ இதுக்கு கிரியை நீ காமிக்காத, கிரியை நீ செய்யாத. ஆமீன். பாவம் செய்த ஆட்டுக்குட்டியே பிதாவாக அனுப்பிச்சாரான் பூமிக்கு. ஹல்லேலூயா. பாவம் வரது ஆட்டுக்குட்டியே சொல்றாரு, தேவ ஆட்டுக்குட்டி நானே அனுப்புறேன் உங்களுக்காக. ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஆமேன். உங்களுக்கு எல்லாவற்றையும் அடுத்து நொறுக்கப்பட்டார் அவர். ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில் சரீரம் அடுத்து நொறுக்கப்பட்டது, அந்த சிலுவையில் அந்த கேடு அடைந்தார் அவர். ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்ம தேவஜனமே, உங்களுக்காக எனக்காக நம் தேவ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் பாவத்தை சுமந்தார். அவர் பாவம் என்னன்னு தெரியாது அவருக்கு, நம்ம நீதி என்னன்னு தெரியாது, அதனால பாவம் என்னன்னு தெரியாது. ஆமேன். நம்ம தீமையில் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அவன் நன்மையெல்லாம் நம்ம மேல வந்துதான். ஆமேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் எல்லாவற்றை நமக்காக நம்ம எடுத்து ஏற்றுக்கொண்டு நம்ம சாமத்தை உண்டு போன ஆக்கினை அருள் வந்ததுதான். ஹல்லேலூயா. ஏன்னா பாவம் சமம் மரணம். அப்போ ஆக்கத்தை வேலை கொடுக்கணும், உங்களுக்கு எனது ஆக்கத்தை கொடுக்கணும். நம்ம பாவம் செஞ்சுருக்கோம், பாவ வித்து இருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னாரு நீங்க தாங்க மாட்டீங்க. அது நம்ம கர்த்தர் ரொம்ப அன்பான், அதுதான் தேவன் சொல்றாரு. இவ்வளவோ அன்பு கூர்ந்தார் குமாரன் அனுப்பி. ஆமா, எப்படி இவ்வளவோ அன்பு கூர்ந்தார், அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை பூமியில. ஹல்லேலூயா. அது அகப்பே அன்பு. ஆமேன். ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத அன்பு. ஹல்லேலூயா. இப்ப வீட்டுல பாத்து வீட்டுல எல்லாத்துக்கும் சரி, அன்பு அன்பு வேணும்னா நம்ம எதிர்பார்க்கிறாங்க எல்லாமே. அது எதிர்பார்ப்பு அன்பு, சும்மா அன்பு செலுத்த மாட்டாங்க. கத்திரி நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. தினமும் ரட்சிப்பை கொடுத்துருக்காரு, அம்மே ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, சமாளத்தை கொடுத்துருக்காரு, சுகத்தை கொடுத்துருக்காரு. எல்லாமே அவருடைய அன்பு. அம்மே ரத்தத்தை அந்த புண்ணியம், நம்ம அப்பா வச்ச தான தர்மம் இல்ல, உன்ன வச்ச கிரிகளால அல்ல, இயேசு கிறிஸ்து வெளியேற்ப ரத்தத்தை தான் அந்த புண்ணியம் இது. ஹல்லேலூயா. நீ கத்தோட ஈவு யாரும் சம்பாதிக்க முடியாது, ஃப்ரீ. ஆமீன். ஹல்லேலூயா. எனக்கு கோடி கோடியா பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவனோட ரசிப்பு வந்துடுமா, பரலோகம் போக முடியுமா? இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாம் பிதாவெழுத்து ஒருவன் வரானா. ஆமீன். ஹல்லேலூயா. அப்படி ரசிக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்து நாமம் இல்லை, நாமம் கொடுக்கப்படவில்லையா? ஆமீன். ஹல்லேலூயா. ஏன்னா மரண பணி அவர் தாழ்த்தினாராம், அவர் கடல ஆள் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிதாவை இவர்கள் பண்ணியும் தங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்யறாங்க என்றாரு. அப்ப எப்படி கீழ்படி கற்றுக்கொண்டார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அது கீழ்ப்பை கற்றுக்கொண்டதால் தான் அவரு பிதாவை வானத்தின் பூமியும் பூமி மேலெங்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பற்றிக் கொள்கிறோம் தேவஜனமே. கர்த்தரே நாம் பலத்த துருக்கம் நீதிமானங்கள் நம்ம அதற்கு ஓடி சுகமாக இருப்போம். ஹல்லேலூயா. உங்களை எந்த ஒன்றும் சேதப்படுத்தாது. அமேன். எந்த தீங்கும் அணுகாது உங்களுக்கு. அமேன். பொல்லாப்பும் நேரிடாது. பாதை உங்களுக்கு கூட தங்க அன்பாத அணுகா தேவஜனமே. ஆமேன். கர்த்தர் முள்ளிய வீடு சுற்றியும் அக்கிரிவதால் காப்பார். அமேன். ஹல்லேலூயா. இப்படி 12:10-12 இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவன் வல்லபாசத்தில் காந்தாராம். ஹல்லேலூயா. அவர் மறித்து அடங்க பண்ணப்பட்டு எங்கப்பட்டாரா, பரலோகம் போல. அவரு இந்த பூமியை ஈனப்படுத்தலாம் யாரு, மக்கள் அடிமைத்தனை படுத்த வச்சிருந்தாராம். எபிரேயர் 2:15 ஜீவே காலமெல்லாம் மரணம் பயத்தினாலே அடிமைத்தில் உள்ளாதவர்கள் யாரும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனாராம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ தேவ ஜனமே, இந்த ஜீவிய காலம் எல்லாம் உயிரிழந்த நாட்கள் எல்லாம் மரணம் போய் எல்லாருக்குமே இருக்கு. எதுக்குடா இந்த வாழ்க்கை? அனுதினம் வியாதியில சாவணுமா? வியாதியில படுத்து வியாதியில எழுந்துக்கணுமா? கடத்திலேயே வாழணுமா? இதான் தலையெழுத்தா? என் குடும்பம் நல்லா இருக்காதா? ஏன் தலையெழுத்து இப்படி இருக்கு எனக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் இந்த கதியா இருக்கானே? ஏன் இந்த சாபம்? யார் செஞ்ச சாபம் இது? அப்படின்னு அநேக எண்ணங்கள் உங்களை தாக்கம். உங்களை பிதாசு என்ன பண்ணுவான்? அவரே அவனே உங்களை தப்பு செய்ய வச்சுட்டு உங்களை குற்றப்படுத்தினே இருப்பான். நீ வந்து பாவி பாவி பாவின்னு கத்த சொல்றாரு. இல்ல இல்ல, நீ தேவநீதி 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 தேவநீதி. ஏன்னா அப்படி உனக்குள்ள இருக்காமேன். ஹல்லேலூயா. ஜீவக்கால மரணப்படுத்தியிருந்த அறிவு யாரும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனாராம். அப்ப இயேசு கிறிஸ்து சிறுவில் மறித்த பிறகு அந்த நேரம் பரலோகம் போல அவரு. ஹல்லேலூயா. பாதாளம் போனாராம். இவன் தானே எல்லா என்னோட ஜனங்களை எல்லாம் இவன் அடிமைப்படுத்தி கண்களை குருடாக்கி அவங்க ரிமோட் பண்ண வச்சிருந்தாங்க. எப்படி சாத்த ஆட்டுறோம் அந்த ஜனங்க ஆடினாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படி பண்ணுவாங்க அப்படி. ஏன்னா அவங்க என்ன பண்ண தெரியல. ஏன்னா வணக்கம் வந்து திறக்கப்படல. கதை சொல்றாரு, அவர் ராஜ்யத்துக்கு போயிட்டு அந்த சாத்தன் கூட்டம் முன்னாடி அவனு ஆட்கள் முன்னாடி அவங்க அதிகார பறிச்சு ஹல்லேலூயா சிங்காசத்துக்கு கீழே தள்ளி அவனை மெதிச்சு அவன் பல்ல பிடுங்க கொடுக்க உடைச்சி ஹல்லேலூயா மேல சொல்றாரு. வானத்தில பூமியிலும் சகல் அது எழுத கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. நீ ஆதாவுக்கு திருடுங்க போன அதிகாரத்தை எல்லாம் சொல்ல திருடுங்க போனியா? பிந்தின ஆதாவுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் அவங்க திரும்ப படிச்சுட்டேன். ஆமேன். இப்ப அதிகாரம் என் கையில இருக்கு. ஆமேன். என் அதிகாரத்தை உங்க கையில நான் கொடுக்குறேன். நீங்க என் சாயலபடியும் என் ரூபத்தபடியும் இருக்கீங்க. என் ஜீர் உனக்குள்ள இருக்கு. ஆமேன். அதிகாரத்தை உங்க கையில கொடுக்குறேன். ஹல்லேலூயா. எங்க அந்த அதிகாரம்? வார்த்தையான இயேசு. ஆமேன். நம்ம வார்த்தையில நம்ம இருதயத்தை இருக்காரு. இருதயத்தை விசுவாசித்து வாய் அருகே செய்யும் அதிகாரம் உண்டாகுது. அன்பா தேவ ஜெனமே. ஹல்லேலூயா. அவனை அவன் கொடுக்க உடச்சிட்டா சிலுவையா தான் நசுக்கப்பட்டாச்சு. அவன் கதை முடிஞ்சிருச்சு. அவன் தான் இனி அவன் டம்மி தான், எதுவுமே இல்லாம வந்து சொல்ற வேதனை பேதர் சொல்றாரு. அவன் கெச்சிய சிங்கம் போல யாரும் விலங்குல மகிழ்ச்சி சுட்டி தருகிறானா? ஏமாந்தான் முழுங்குவான் அவன். அப்ப நம்ம என்ன போறோம்? தெரிந்த புத்தியவர்களா இருக்கணும். ஆமீன். தெரிந்த கிறிஸ்துக்களா இருக்கணும் நம்ம தேவஜனமே. ஹல்லேலூயா. அப்ப நம்மளை அவன் ஏமாத்த முடியாது. அவன் நம்மளை அவனை அழிக்க முடியாது. அவன் குறைவை காமிப்பான். இல்ல இல்ல, அவன் சொல்லு. இல்ல இல்ல சாத்தா, நீ குறைவை காமிக்காத. என் கர்த்தர் சொல்லியிருக்காரு, எவ்வளவு பொய்யா தேவன் பிலிப்பி 4:10 எழுந்திருக்கு, என் குறைவெல்லாம் அவன் மகிமை ஐஸ்வரத்தின்படியே கிறிஸ்து இயேசுக்குள்ள நிர்வாகம் சொல்லியிருக்காரு. சொந்த உண்மையிலவரு சாத்தா, நீ யாரா என்னை குற்றப்படுத்துறது? எனக்கு என் அப்பாவுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும், நீ நடுவுல. அது கர்த்தர் சொன்னாரு, இடுவிடாம ஜெபம் பண்ணுமா. எப்படி இடுவிடாம ஜெபம்? சோத்திரம் 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 அப்படி இல்ல.
இதோ ஜெபம் பண்ண எந்நேரம் நம்ம கர்த்தரை பார்த்து சொல்லிட்டே இருக்கோம். இட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போந்துருவான் திருடன். உள்ள போந்து எல்லாத்தையும் தேவையில்லாத எண்ணங்கள் கொண்டு வருவான், தாட்ஸ் கொண்டு வருவான், பிறவை காம்ப ஏதோ அவனுக்கு இடம் கொடுக்கறான், வெறுத்து நிற்கணும். அப்பதான் அவனுக்கு ஓடி போவான். இடவே ஜெபம் பண்ணணும், கர்த்தரை வார்த்தை இரவு பகலும் தியானிக்கணும் நம்ம. ஆமீன், ஹல்லேலூயா. அவார்த்தையை தியானிக்க தியானிக்க தியானம் கிறிஸ்து நம்ம மறுமுகப்படும் அன்பன் ஜெபஜனமே. ஆமீன், ஹல்லேலூயா. 14 அதிகாரம் 14 வசனம், இவரே 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் யார் அவரும் இயேசுவும் அவர்களை போலவே மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவரானாராம். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா சாத்த அசுத்தாவியா இருக்காம இயேசு கிறிஸ்து மாம்சத்தை வெளிப்பட்டார் பூமியில. ஆனா அவர் மறித்து மாம்சத்தை இப்ப சாத்த அழிக்கல, ஆவியில் போட்டார் அவன, கொண்டு போட்டார் அவன். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் அசுத்தாவியா இருக்காம நம்ம பரிசுத்தாவியானவர். அப்ப ஆவில போய் அவன சாவடிச்சாரு. ஹல்லேலூயா. தன் நசுக்க நசுக்கப்பட்ட சிறுவில தன் நசுக்கப்பட்ட சாதனத்துல நம்ம அதிகாரம் கிடையாது வீட்டுல அவனுக்கு. அமேன், ஹல்லேலூயா. பாருங்க இவள் அம்மா தேவன் பாத்தீங்களா, கோடான கோடி தூதரவன் போற்றப்படுகிற தேவன் நமக்காக காலி துப்பப்பட்டு தலையில கொட்டுறாங்க, காலி பிடிச்சு இழுக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, சிறுவில் அவர் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. எவ்வளவு அவமானம் தெரியுமா சகிச்சார் அவரு நமக்காக. அன்பா தேவ தேவி, உங்களுக்காக எனக்காகவும் நம்ம ஆராதிப்போம் சில நோக்கி பார்த்தாரு அவரு. ஹல்லேலூயா. ஆவிக்குற கண்கள் பார்த்திருக்காரு, இவர் என் ஜனங்கள் துதியை சொல்லி கொண்டு வருவாங்க, நீ இந்த நாளை என்ன ஆராதிப்பாங்கன்னு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டாரு, தங்கி சகிச்சு கொண்டாரு. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களை வேணும் மரண போய் விடுதலாக்கும்படி. ஆமேன். இப்ப நம்ம இரு ராஜ்யத்துல நம்ம இல்ல, நம்ம அன்பில் குமார் ராஜ்யத்துல இருக்க அம்மா தேவ ஜனமி. ஹல்லேலூயா. நம்ம பரலோக வாசிக்கிறோம், கிறிஸ்துக்கு நம்பணும். ஹல்லேலூயா. ஆமேன். மரணத்துக்கு சாத்தானை பிசாசு தான் மரணத்தை அழிக்கும்படிக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. அவன் அழிச்சாச்சு, அவன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு போன பரலோகம் போயிட்டு பிதாவின் நடுப்பதை உட்கார்ந்து இருக்காராம். ஆமேன், ஹல்லேலூயா. மத்தியாசாரா பிரதான ஆசாரியரா. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களை கான்ஃபிடன்ட் இருக்கணும் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து எனக்கா பிதாவின் இடத்துல 20 பக்கம் ஜெபிக்கிறார். வேதத்தை எழுதியிருக்கான் அன்பன் தேவ ஜெனமே. 20 பக்கம் ஜெபிக்கிறார் அவரு இந்த கோபிக்கு, இந்த அபுதாக்கு நன்மை செய்யும்படி. ஆமீன், ஹல்லேலூயா. நன்மை செய்யும் 20 பக்கம் அவரு பரலோகத்துல பேசு பருந்து பேசிட்டே இருக்கானா. ஆமீன், ஹல்லேலூயா. இவன் நன்மை வந்தாகணும், இவங்க மறிச்சிருக்கேன், இவங்க அடித்து சரியை நிறுத்து நிறுக்கப்பட்டு ரத்தம் செஞ்சிருக்க வீட கொடுத்துருக்கேன். பிதாவில் பேசிட்டே இருக்கானா. எந்த மனுஷனும் வந்து உங்க நன்மையை வாங்கி தர முடியாது. ஆமீன். கத்த சொல்ற நீ தெய்வ நீவா உள்ள எவ்வளவு மீடியேட்டர் வேணாம். ஆமீன், ஹல்லேலூயா. சிவ சொல்றாங்க நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இயேசுபாருக்கு நைட்லாம் போராடி ஜெபிச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ண கொடுத்துறேன். கத்த சொல்ல இல்ல இல்ல, நீ தள்ளிப்போ, நீ எதோ நிக்கிற, நான் அவனுக்காக மறிச்சிருக்கேன், அவனுக்காக ரத்தம் சிந்திருக்கேன், அவனுக்காக உயிர் தெரிந்த இன்னும் அவனுக்காக பிதாவோட வாழ்ந்து பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஆமேன், ஹல்லேலூயா. நீ தைரியம் உள்ளேவா. ஆமேன், ஹல்லேலூயா. என்னட்டே உள்ள வாக்கலாம் நீ தைரியம். இயேசு நாமத்தை பிதாவே வருகிறேன் சொல்லி உள்ள வாங்க. ஹல்லேலூயா. அவன் நாமத்தை எல்லாவற்றுக்கும் பதில் நம்ம தேவஜனமே. உங்க எதுவும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஏன்னா தேவனுக்கு மனுஷனுக்கு அத்தியாவசியம் ஒருவர் தான், எந்த மனுஷனும் கிடையாது. அதனமோ நம்ம மிகுந்த பலனுக்கு தைரியத்தை நம்ம விட்டுவிடக் கூடாது. ஆமே, என்ன தைரியம், கத்தர் வருவாரு, வாக்குப்பாடு உண்மையில் அவரு நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்காரு. அந்த தைரியத்தை நம்ம விட்டுவிடக் கூடாது. ஆமே, காலம் தாமதமானாலும் வாக்குப்பாடு உண்மையில் அவர் ஆபிரகாமை செய்த தேவன் எனக்கும் செய்வாரு. என் தேவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் என்று கான்ஃபிடண்டோட நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஆமே ஒருபோதும் சோந்து போகக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. ஏன்னா பாவத்தை சம்பளம் மரணம், அந்த மரணம் சிலுவையில் சுமந்துட்டாரு. ஆமீன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சரீரமா யோசிக்க தேவையில்ல, ஆவின் பிரகாரம் யோசிங்க. ஆமீன். ஜீவனும் சமாதானமா. ஆமீன், ஹல்லேலூயா. ஆவி பிரகாரம் யோசிக்கலாம், நம்ம என்னங்களை மாத்தலாம், நம்ம யோசிக்கிறத மாத்தலாம், வாய மாத்தலாம். ஆமீன், ஹல்லேலூயா. இப்ப அனைகள் சொல்றாங்க, இப்போ நல்லவன் ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்க என்ன பண்ண சபையில வந்து இல்ல இல்ல இது இப்படியே போதும், இப்படி தான் போதும், இது மாதிரி வாழ தேவையில்லன்னு அப்படியே விசுவாசிகள் வந்து அப்படியே வச்சிருக்காங்க. ஏன் அப்படி இருக்கும், அவங்க நல்லா இருக்கணும். கத்து சொல்லியிருக்காரு, பெரியமானவனே வாழ்த்துவா வாழ்றது போய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக கத்திர சொல்லியிருக்காரு. இப்போ மனசு சொல்றது என்ன இருக்கு, அப்போ கத்திர சொன்ன கத்து சொன்ன நம்ம நம்பணும். ஆமீன், ஹல்லேலூயா. கத்து சொன்னா விசுவாசிக்கணும், அப்புறம் பூமி நல்லா வாழணும்னு நம்ம சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கத்த விரும்புகிறாரு. அப்போ ஏன்னா வெள்ளியே பொண்ணு கத்தருடையது, பூமியில இருந்து கத்தருடையதான். அப்போ கத்தருடைய எல்லாம் யாருது, உங்களுடைய அந்த தான். ஆமீன். இந்த எல்லா வாக்கு சுதந்திரவாளி நம்ம தான். ஆமீன், ஹல்லேலூயா. அப்ப வாக்கு எல்லா ஆசை நம்மடையது, அதை விரும்பணும் நம்ம. கத்து சொல்றாரு பூமியில நல்லாக்கள் பார்க்கணுமா, அப்ப ஜீவனை விரும்பு. ஆமீன், ஹல்லேலூயா. நீ ஆசிரியர் சுந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. நம்ம தங்க சிங்காசனம் வீட்டு இருக்காரு, வெள்ளிய பொண்ணு கத்திர விடுது. அப்புறம் எல்லாவற்றையும் சுகமா இருக்கணும். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம சாப்பிட்டு திருப்தி மிச்சம் எடுக்கணும், அனைவருக்கு ஆசிரியமா இருக்கணும். ஆமீன், ஹல்லேலூயா. கத்திர சித்தமா இருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. கொடுங்க, அப்ப கொடுக்க போடுமா, நீங்க கொடுங்க கொடுங்க. என்ன இருக்கு, உங்கள்கிட்ட பணம் இல்லையே பரவாயில்ல, அன்பை கொடுங்க, சிரிப்பை கொடுங்க. ஆமீன், அதை இல்லை அது கத்தறிய இலவசம் கொடுத்துருக்காருல்ல. ஆமீன், சிரிப்பை கொடுங்க. ஆமீன், அன்பை கொடுங்க.
கொடுக்க கொடுக்க அநேக தொடப்படுவாங்க, அநேக ரட்சிக்கப்படுவாங்க, அநேக கிறிஸ்துவர்கள் உங்களை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் கூட நம்ம தேவ ஜனமே. நம்ம கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. இந்த காலையில் நல்ல செய்து சொல்றேன், நம்மளுக்கு எந்த சாபம் கிடையாது, வியாதி கிடையாது, தத்திரம் கிடையாது, தோல்வியும் ஆள முடியாது. நீங்க நினைக்கலாம், ஏன் இப்பயும் எப்பயும் பாஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு, சிலர் கொஞ்சம் போதிக்கிறாரு, ஏன் வேற எதுவும் பேச மாட்டாரு, இதேதான் சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா விஷயம் பார்த்து பைபிள் ரெண்டே கான்செப்ட் தான், ஒண்ணு ஆசிரியர், ஒண்ணு சாபம். சாபத்தால் விரும்புவாங்க, விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப சிறுவையெல்லாம் மேன்மை இல்லை, அவர் சிறுவை பற்றி போதிக்கத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமீன். அவர் என்ன செய்து முடிச்சா அந்த அறிவு நமக்கு இருந்தா தான் நம்ம எல்லாரும் நம்ம அனுபவிக்க முடியும். ஏசுக்கு சிறுவில் அகோர பாடுபட்டு எல்லாம் சம்பாதி வச்சுட்டாரு, வீடு எழுதி கொடுத்துட்டு அவர் கையில. இதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாசித்து விசுவாசித்து விசுவாசித்து நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் இயேசு நாமத்துல. ஆமீன், ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. நேசிக்கிற பரலோக பிதாவே, நேசிக்கிற சுநாமத்தை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளை எங்களோட பேசுறதுக்காக நன்றி செய்வதற்கு தகப்பினா. அவையான தேவனே ஸ்தோத்திரம். என்னோட எங்களோட பேசுறதுக்காக நன்றி இப்போ அவையானதே. அப்பா, இந்த தேவசி கேட்க ஒவ்வொரு சகோதரி சகோதரி குடும்பம் ஆசிரியப்படுவதா தகப்பனே. அப்பா, நாயப் பிரமாணம் செய்ய முடியாது, தேவசி முடிச்சுட்டீங்கப்பா தகப்பனே. அப்பா, ஜீவக்காலம் மரண பயத்து இருந்தோம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் மரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் தகப்பனே. என் விடுதலை கொடுத்தேப்பாளரே, என் விடுதலை கேட்டீங்க தகப்பனே, ஸ்தோத்திரங்க. அந்த குமாரை விடுதலாக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை சொன்னீங்க தகப்பனே. ஹல்லேலூயா தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையில சொன்னாம்போது ஜெபிக்கிற தகப்பனே, ஒவ்வொரு குழுவும் கட்டி எழுப்பப்படும் தகப்பனே. நல்லாக்கள் பார்க்கணும் தகப்பனே, ஜீவனை சொல்லிங்கப்பா, ஜீவனை விரும்பு. ஆமீன். உண்மை நல்லா வாழ விரும்ப சொல்லிங்க தகப்பனே. ஹல்லேலூயா, இந்த விருப்பத்தை கொடுப்போம் நீங்க தான் தகப்பனே. அப்படின்னு தேவனே, ஒவ்வொரு இருப்பா மனசுல நல்லா வாழ விருப்பம் வரட்டும், அந்த கான்சன்ட்ரேஷன் வரட்டும் தகப்பனே. ஒவ்வொரு ஆசிரியங்க பாடுறே, அவன் கலைஞர் நிரம்பி வழியட்டும். இவ்வளவு மாவட்ட தொட்டு என்னை ஆசிரியங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், கைகள் பெயர்ந்த ஆசிரியங்க ராஜா, குடும்பத்தை ஆசிரியர் பிள்ளைகளை ஆசிரியங்க தகப்பனே. ஹல்லேலூயா, எல்லா தீங்குக்கும் விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் தகப்பனே, இந்த தேவசத்தை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்கள் வீட்டையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வேலெடுக்கிற தகப்பனே. இந்த அசுத்தனும் பொய்யனும் வீட்டில் நுழையாத வழிக்காண்டவரே, அந்த கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா இயேசு நாமத்திலப்பா. பலத்தை பாதுகாப்பு உண்டாகட்டும்ப்பா, நன்மை உண்டாகட்டும் தகப்பனே. உயிரில் நாக்கிறாள் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீ சொல்லிடுறே பிரியமானவனே, ராத்திரம வாழ்வு எல்லாவற்றிலும் பாந்து சுகமாக சொன்னீங்களப்பாடவரே. உன் நாமத்தையும் இலைப்பாடு தகப்பனே, பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலமே கத்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்திரி, கத்தரித்து சகல உபகலம் வருவாதே. ஆமீன். பிதாவின் தேவன் அன்பும் இயேசு கிறிஸ்து ஐக்கியமும் சமாதானமும் பரிசுத்த வழிநடத்தும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். காட் பிளஸ் யூ.